இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1-லிருந்து 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் ஓமை ஒன்று கூறு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீண்ட பல வண்ண இறகுகள் கொண்ட பரந்த இறக்கைகளையுடைய பெரிய கழுகு ஒன்று லெபனோனுக்கு வந்து கேதுரு மரம் ஒன்றின் உச்சியில் அமர்ந்தது. அது அம்மரத்தின் உச்சி கொழுந்து ஒன்றை கொய்து ஒரு வாணிப நாட்டிற்கு கொண்டு வந்து வணிகர் நகரொன்றில் அதை வைத்தது. பின் அந்நாட்டின் விதைகளில் ஒன்றை எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்து அதன் நாற்றை நீர்மிகு வளத்தில் கருத்தாய் நட்டது. அது துளிர்ந்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடியாயிற்று. அதன் கிளைகள் அக்கழுகுக்கு நேர்மேலே வளர்ந்தன, வேர்களோ அதற்கு நேர்கீழே படர்ந்தன. இவ்வாறு அது திராட்சை கொடியாகி கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது. ஆனால் பரந்த இறக்கைகளும் மிகுந்த இறக்குகளும் கொண்ட வேறொரு கழுகும் இருந்தது. இந்த திராட்சை கொடி நீர் பெற வேண்டி தான் நடப்பட்டிருந்த நிலப்பரப்புக்கு அப்பால் இருந்த அக்கழுகை நோக்கி தன் வேர்களை ஓடச் செய்து தன் கிளைகளையும் அதன் பக்கமாய் திருப்பிற்று. கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த ஒரு திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில் அது நடப்பட்டது. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இது செழிக்குமா? இதனை வேரோடு பிடுங்கி அதன் பழக்குலைகளை கொய்துவிட துளிர்த்த இதன் இலைகளெல்லாம் வாடி வடங்க இது பட்டு போகாதா? இதனை வேரோடு பிடுங்கி எறிய மிகுந்த கைவன்மையோ மக்கள் திரளோ வேண்டியதில்லை. இது வேறிடத்தில் நடப்பட்டாலும் செழிக்குமா? கீழே காற்று இதன் மேல் வீசும்போது இது முற்றிலும் வாடி விடாதா? இது முளைவிட்ட பாத்தியிலேயே உலர்ந்து போகுமே. ஓமையின் விளக்கம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. அந்த கழக வீட்டாரிடம் நீ சொல், இவை யாவும் எதை குறிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியாதா? பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசனையும் அதன் உயர்குடி மக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான். பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி கொண்டு வாங்கி கொண்டான். நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். குடிமக்கள் கிளர்ந்திழாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைபிடிக்க தன் மூலமே அவர்கள் பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். அந்த அரச மரபினன் அவனுக்கு எதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான். இவன் வெற்றி பெற முடியுமா? இவன் தப்ப இயலுமா? உடன்படிக்கையை முறிக்கும் இத்தகையவன் தப்பவே முடியாது. தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை. தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன் பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான். மண்மேடு எழப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோனு இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை. உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான். கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான். இவன் தப்பவே முடியாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என் மேல் ஆணை. எக்களித்திருந்த வாக்குறுதியை எனக்களித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமையிலேயே சுமத்துவேன். நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான். நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கு எதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன். அவனுடைய படை வீரர்களில் அவனுடன் தப்பியோடுவரும் யாவரும் வாளால் வீழ்வர். எஞ்சியோர் எத்திக்கிலும் சிறகடிக்கப்படுவர். அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே,
உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கோழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புளங்களிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையின் உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தன் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்னு பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலர் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளை இடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளை நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான், அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் தந்தை இவற்றில் எதையும் செய்யாதிருக்க மகனோ மலைகளின் படைக்கப்பட்டதை உண்டு பிறன் மனைவியை கரைப்படுத்தி எளியவரையும் வறியவரையும் ஒடுக்குபவனாக
கட்டளையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையில் நின்று விலகி தவறு இழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வோரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையை நின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தன் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்திற்கும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆயினும் தலைவரின் வழி நேர்மையானதாக இல்லை என இஸ்ரேல் வீட்டார் சொல்கிறார். இஸ்ரேல் வீட்டாரே, என் வழிகளோ நேர்மையற்றவை. உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நீர் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது. எனக்கு